சென்ற வகுப்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இதில் ஆக்டிவ் டென்ஸ் பாசிவ் டென்ஸ் எப்படி வரும்னு பார்ப்போம். அதன் தொடர்ச்சி அடுத்து என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இங்கே தான் ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம், V1 எடுத்தாச்சு, V1s எடுத்தாச்சு ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு, V2 எடுத்தாச்சு பாஸ்ட் டென்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் டென்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆக்சலரி வேணும். ஆக்சலரிஸ்னா என்ன, V1க்கு முன்னாடி எதையாவது ஒன்றை போடணும், அப்போ தான் ஆக்டிவ் சென்ஸ் வரும். ஃப்யூச்சரில் நமக்கு என்ன ஞாபகம் வரணும், வில் ஷெல், வில் V1, ஷெல் V1, ஆக்டிவ் சென்ஸ். இப்போ ஐ கில் பார்த்தோம், ஐ கில்டு பார்த்தோம், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி சொல்லுவோம், ஐ ஷெல் கில், வி ஷெல் கில், யூ வில் கில், தே வில் கில், ஹீ வில் கில், ஷீ வில் கில், இட் வில் கில். ஐ கில் வி கில் ஷெல் பிளஸ் V1, மற்றதுக்கெல்லாம் வில் பிளஸ் V1, இது ஆக்டிவ் சென்ஸ். இப்போ ஒன்றையும் எடுத்துக்குவோம், ஐ ஷல் கில், இதுக்கு என்ன பாசிவ் சென்ஸ், நான் கொள்வேன், ஆக்டிவ் சென்ஸ். பாசிவ்ல எப்படி சொல்வேன், நான் கொள்வேன், நான் கொல்லப்படுவேன், அதை எப்படி சொல்றது, அதுதான் பாசிவ் சென்ஸ். ஐ ஷல் கில், இது ஆக்டிவ் சென்ஸ். ஐ ஷல் பி கில்டு, என்ன உள்ள சொல்லுகிறோம், பி, பி ஃபார்ம்ல ஏதாவது ஒன்று சேர்க்கணும். என்னென்ன சேர்க்கணும், ஆம் ஈ சார் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ் பாசிவ், வாஸ் வேர் பிளஸ் V3 வந்தால் பாஸ்ட் டென்ஸ் பாசிவ், ஃப்யூச்சருக்கு அந்த பி ஃபார்மில் என்னென்ன மிச்சம் இருக்கு, பி இருக்கு, பீயிங் இருக்கு, பீன் இருக்கு. இந்த பி மட்டும்தான் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு உள்ள சொருகிறோம். எப்படி சொருகிறோம், ஐ ஷெல் பி கில்டு, நான் கொல்லப்படுவேன், நான் கொல்லப்படுவேன். அதே மாதிரி We shall kill, நாங்கள் கொல்லுவோம், நாங்கள் கொல்லப்படுவோம், We shall be killed. You will kill, you will be killed. He will kill, he will be killed. She will kill, she will be killed. It will kill, it will be killed. அவ்வளவுதான், நான் கொல்லப்படுவேன், நாங்கள் கொல்லப்படுவோம், நீ கொல்லப்படுவாய், நீங்கள் கொல்லப்படுவீர்கள், அவன் கொல்லப்படுவான், அவள் கொல்லப்படுவார், அது கொல்லப்படும். இது ஆக்டிவ் சென்ஸ். பாசிவ் சென்ஸ் இதான் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஐ ஷெல் கில், ஐ ஷெல் பி கில்டு, இதை மறந்துடாதீங்க. வி ஷெல் கில், வி ஷெல் பி கில்டு. தே வில் கில், தே வில் பி கில்டு. ஹீ வில் கில், ஹீ வில் பி கில்டு. அவன் கொல்வான், அவன் கொல்லப்படுவான். அவள் கொல்வா, அவள் கொல்லப்படுவா. அது கொல்லும், அது கொல்லப்படும். இது ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துருக்கோம், அதில் ஆக்டிவ் டென்ஸ் பார்த்துருக்கோம், பாசிவ். ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன பார்த்துருக்கோம், V1 வந்துடும், இங்கே ஆம் இஸ் ஆர் பிளஸ் V3 பாசிவ் டென்ஸில். அதே மாதிரி V1s வந்தால் என்ன வரும் சொல்லியிருக்கேன், V1s வந்தால் இஸ் பிளஸ் V3, அதே மாதிரி ஆர் வந்தால் அதே மாதிரி தான். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப முக்கியமான டென்ஸு, கண்டினியூவஸ். மிச்சம் என்ன இருக்குது, பி ஃபார்மில் என்ன நமக்கு மிச்சம் இருக்கிறது, என்ன இருக்குது, பீயிங் இருக்குது, பீன் இருக்குது. அந்த கண்டினியூவஸ் டென்ஸ் சொல்லும் பொழுதே பீயிங்காகவும் வந்துடணும். எப்படி, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், மாத்துவோம், என்ன சாப்பிட்றதால நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எப்படி எழுது, எப்படி சொல்லணும்னா, ஐ ஆம் ஈட்டிங். AM, IS, R plus V1 ING வந்தா ஆக்டிவ் சென்ஸ், கண்டினியூவஸ் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். அதுக்கு எப்படி இங்கே வரும், ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். தமிழில் அழகாக சொல்லுவாங்க, நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னா ஆக்டிவ் சென்ஸ். புளி ஒன்று அடித்து சாப்பிட்டுருக்குன்னு வச்சுக்கேன், எப்படி சொல்லுவேன், நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் செய்கிறது ஒன்று அடித்து புளி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா அது நீ எப்படி சொல்லணும், நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஐ ஆம் ஈட்டிங். இங்கே அங்கே ஐ ஆம் பீயிங் ஈட்டன், வி ஆர் ஈட்டிங், வி ஆர் பீயிங் ஈட்டன், யூ ஆர் ஈட்டிங்,
யூ ஆர் பீயிங் ஈட்டன். ஈட்டன் சொல்லக்கூடாது, ஈட்டன் ஈட்டன். தே ஆர் ஈட்டிங், தே ஆர் பீயிங் ஈட்டன். He is eating, she is eating, it is eating. He is being eaten, she is being eaten, it is being eaten. Simple. இதே மாதிரி தான் past continuous. என்ன சொல்லுவோம் past continuous? I was eating. I was eating. We were eating. They were eating. You were eating. அப்புறம் he was eating, she was eating, it was eating. இங்க எப்படி? அதேதான். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தேன்னு சொல்லணும். எப்படி சொல்றது? இங்க நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்னா ஐ வாஸ் ஈட்டிங், அங்கே நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தேன். தமிழ் மொழி மாதிரி ஒரு அழகான மொழி உலகத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அந்த தமிழை வச்சு தான் ஆங்கிலத்தை நீ படிக்கணும். தமிழ் மொழி தாய்மொழி இல்லாமல் நீ எந்த மொழியை படித்தாலும் தெளிவாக படிக்க முடியாது. மனசில் வச்சுக்கணும். I was eating. I was being eaten. We were eating. We were being eaten. You were eating. You were being eaten. They were eating. They were being eaten. He was eating. He was being eaten. She was eating. She was being eaten. It was eating. It was being eaten. என்ன பிரச்சனை இப்போ? ஆக்டிவ் சென்ஸில் என்ன வரும்? வாஸ் ப்ளஸ் விஎன்ஜி, வேர் ப்ளஸ் விஎன்ஜி. அங்கே வாஸ் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ, இவ்வளோதான். இது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூவஸ் டென்ஸில் சொல்லும்போது தான் தமிழனுடைய தொன்மை, தமிழுடைய செறிவு, செம்மொழியுடைய அந்தஸ்து உனக்கு புரியும். என்ன சொல்லுவோம்? ஹீ வில் பி ஈட்டிங், ஐ ஷெல் பி ஈட்டிங், வி ஷெல் பி ஈட்டிங், You will be eating, they will be eating, he will be eating, she will be eating, அப்படி சொல்றோம். இட் வில் பி ஈட்டிங். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன். ஐ ஷெல் பி ஈட்டிங். இங்க என்ன வரும்? நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருப்பேன். அதான் தமிழ் மொழியில் உள்ள அழகு. நான் சாப்பிடப்பட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஏற்கனவே பீயிங் வந்துருச்சு, இங்க என்ன வந்திருக்குது? ஈட்டிங் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பி ஃபார்ம் வந்திருக்கு. ஒரு பி ஃபார்ம் வந்த பிறகு இன்னொரு பி ஃபார்ம் போட முடியாது. அதனால ஃபியூச்சர் கண்டினியூவஸ், ஐ ஷெல் பி ஈட்டிங் அப்படின்னா பாசிவ் சென்ஸ் ஆங்கிலத்தில் கிடையாது, ஆனால் தமிழில் உண்டு. அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. தமிழ் மொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பே அந்தஸ்தே. செம்மொழி என்று எல்லோராலும் உலகத்தாரால் ஒத்துக்கொள்ளப்பட்ட மொழி, தொன்மை வாய்ந்த மொழி, உலகத்தின் மூத்த மொழி என்றெல்லாம் ஏன் தமிழை சொல்றோம்னா, எல்லா இலக்கணமும் செறிவு பெற்ற ஒரே மொழி தமிழ். ஃபியூச்சர் கண்டினியூஸுக்கு பாசிவ் வேர்ல்டு கிடையாது, பாசிவ் சென்ஸ் கிடையாது. ரைட், விட்டுருவோம். பர்ஃபெக்ட் டென்ஸ். அது என்ன பர்ஃபெக்ட் டென்ஸ்? நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம், நீ சாப்பிட்டிருக்கிறார், நீங்கள் சாப்பிட்டிருக்கிறீர்கள், அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள், அவன் சாப்பிட்டிருக்கிறான், அவள் சாப்பிட்டிருக்கிறான், அது சாப்பிட்டிருக்கிறது. இது ஆக்டிவ் சென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். எப்படி சொல்லுவோம் அதை? நான் சாப்பிட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன சேர்க்கணும்? பர்ஃபெக்ட்னு வந்தாலே நீ சேர்க்க வேண்டிய ஆக்சுவலி ஹாவ், ஹேஸ், ஹேட், ஷெல் ஹாவ், வில் ஹேவ். அந்த ஹாவ், ஹேஸ், ஹேட், அந்த ஹாவ் ஃபார்ம்ஸ் அது வரணும். இப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறேன், ஐ ஹாவ் ஈட்டன். இங்கே வீத்திரி வருது, ஆனால் முன்னாடி என்ன வரல? பி ஃபார்ம் வரல. அதனால இது ஆக்டிவ் சென்ஸ். வீத்திரி வந்தாலும் அதற்கு முன்னாடி பி ஃபார்ம் வரலனா அது ஆக்டிவ் சென்ஸ். பி ஃபார்ம் வந்தால் தான் பாசிவ் சென்ஸ். ஸோ ஐ ஹாவ் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். தமிழில் என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் ஈட்டனுக்கு இங்கே என்ன சொல்லுவோம்? பாசிவ் சென்ஸில் நான் சாப்பிடப்பட்டிருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன், சாப்பிடப்பட்டிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்டிருக்கிறேன், ஐ ஹாவ் ஈட்டன், சாப்பிடப்பட்டிருக்கிறேன். இங்கே தான் ஐ ஹாவ் பீயிங் ஈட்டன். ஏற்கனவே வீத்திரி வந்திருக்கு, பிரச்சனை கிடையாது. இடையில சொருகுறோம் எதை? பீ ஃபார்ம். அதுக்கு என்ன பர்ஃபெக்ட்டுக்கு பீ ஃபார்ம் என்ன? பீயிங், பீயிங், பிஇஇஎல். அப்போ
ஐ ஹாவ் ஈட்டன்னா நான் சாப்பிட்டிருக்கிறேன். நான் சாப்பிடப்பட்டிருக்கிறேன்னா ஐ ஹாவ் பீன் ஈட்டன். வி ஹாவ் ஈட்டன், வி ஹாவ் பீன் ஈட்டன், தே ஹாவ் ஈட்டன், தே ஹாவ் பீன் ஈட்டன், யூ ஹாவ் ஈட்டன், யூ ஹாவ் பீன் ஈட்டன். தென் ஹீ ஹாஸ் ஈட்டன். அந்த ஹீ சீட்டிங் சிறப்பு தான். அந்த மூணு பேர் இருக்காங்களே தனித்தன்மை வந்தவர்கள். ஹீ ஹாஸ் ஈட்டன், ஷீ ஹாஸ் ஈட்டன், இட் ஹாஸ் ஈட்டன். அவன் சாப்பிட்டிருக்கிறான், அவள் சாப்பிட்டிருக்கிறாள், அது சாப்பிட்டிருக்கிறது. எப்படி பாசிவ் சென்ஸில் வரும்? ஹீ ஹாஸ் ஈட்டன், ஹீ ஹாஸ் பீன் ஈட்டன், ஷீ ஹாஸ் ஈட்டன், ஷீ ஹாஸ் பீன் ஈட்டன், இட் ஹாஸ் ஈட்டன், இட் ஹாஸ் பீன் ஈட்டன். முடிஞ்சுதா? இந்த ஒரு டென்ஸ் பாக்கி இருக்குது. அது என்ன? பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆக்டிவ் சென்டர் என்னென்ன வரணும்? பர்ஃபெக்ட்டும் வரணும், கண்டினியூஸ் வரணும். அப்போ ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். பர்ஃபெக்ட்டுக்கு பீன் வருது, கண்டினியூஸ்க்கு ஐஎன்ஜி சென்டர் வருது. ஐ ஹாவ் பீன் ஈட்டிங் ஆக்டிவ் சென்டர். நான் அல்ல, கவனிக்கணும், நான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கிறேன். வித்தியாசத்தை பாருங்க தமிழில். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டு கண்டினியூஸ் இருந்திருக்கிறேன். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். அதே மாதிரி வி ஹாவ் பீன் ஈட்டிங், யூ ஹாவ் பீன் ஈட்டிங், ஹீ ஹாஸ் பீன் ஈட்டிங், ஷீ ஹாஸ் பீன் ஈட்டிங், இட் ஹாஸ் பீன் ஈட்டிங். இங்கே பாசிவ் சென்ஸுக்கு என்ன? ஏற்கனவே இங்கே பீன் வந்துருச்சே, அப்போ பாசிவ் சென்ஸ் கிடையாதே. ஆக கிடையாது. அப்போது இந்த மூணு டென்ஸும் கிடையாது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் மூணுக்கும் பாசிவ் கிடையாது. அப்போ மொத்தம் எத்தனை கிடையாது? நான்கு டென்ஸும் கிடையாது. ஆனால் தமிழில் பன்னிரெண்டு டென்ஸுக்கும் ஆக்டிவ் சென்ஸ் பாசிவ் சென்ஸ் உண்டு. தமிழன் வந்தாரையெல்லாம் வள வைக்கிற தமிழன் எந்த மொழி படித்தாலும் அவனை காப்பாற்றுவான். ஆதலால் ஆங்கிலத்தை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொண்டால் உலகத்தின் எல்லா திசைகளுக்கும் வளபரலாம். அப்பொழுதுதான் தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய மாண்பு, தமிழின் சிறப்பு, தமிழ் மொழியின் அந்தஸ்து, தமிழ் மொழியின் வரலாறு இந்த உலகம் அறியும். அதை அறிவதற்கு நாம் முயல்வோம், ஆங்கிலத்தை தெளிவாக தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.